வணக்கம். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெறும் நிலையில் அது தொடர்பான சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்பது சிவரஞ்சனி. இந்த சிறப்பு நேரலையில் இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு தமிழகம் மற்றும் திருப்பதியில் நடைபெறக்கூடிய சூழலில் அதன் நேரடி காட்சிகளையும், அதேபோல் இந்த நாளுடைய சிறப்பு அம்சங்கள், இந்த நாளில் பக்தர்கள் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள், அவர்களிடையே நிலவும் நம்பிக்கைகள் தொடர்பாக பேசுவதற்காக நம்மிடையே திருமதி சிந்துஜா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஆன்மீக சொற்பொழிவாளர் அவர்கள், வணக்கம் சிந்துஜா. வணக்கம். வணக்கம். அதாவது, அன்னையை விட சிறந்த தெய்வம் இல்லை, ஏகாதசி விரதத்தை விட சிறந்த விரதம் இல்லை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த நாள்ல இந்த ஏகாதசி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஏகாதசி விரதம் கடைபிடிப்பது மற்றும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு, இதுக்கு பின்பு இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அவசியம். அநாதி வேதமும் புராணமும் சொல்லும் அபூர்வ குணநாமம் சதா என்னாவினில் நிலவியே என்னை விடாத அரிநாமம் மாமுனி நாரதர் வீணையில் ஊறிய மங்களமய நாமம் நான் அறியாதனை ஆண்டருள் தந்தனை விடாத ஹரிநாமம் சராச்சரங்களில் எல்லாம் நிறைந்துள்ள மகா புனித நாமம் கெடாத வாரருள் நிலவியே என்னை விடாத ஹரிநாமம். இந்த மார்கழி மாத ஏகாதசியை தான் நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்றோம். நியூஸ் 18 வாயிலாக பரமபத வாசல் திறப்ப கண்குளிர பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பேரு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மார்கழி மாச ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கு காரணம் உண்டு. இந்த காரணம் வந்து ஸ்ரீ பிரசன்ன சம்ஹிதையில ரொம்ப அழகா தெரிவிக்கப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணு பிரளயத்துக்கு அப்புறம் ஆலிலேல பள்ளி கொண்டு தன்னோட நாபிக்கமலத்திலேருந்து உலகத்தை படைக்கிறதுக்காக நான்முக கடவுளை படைச்சார், பிரம்மாவை படைச்சார்னு நமக்கு தெரியும். அதனாலதான் பிரம்மாவை அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணனுடைய மகன் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லும். பிரம்மாவிடம் வேதத்தை கொடுத்து உலகத்தை நீ படை அப்படின்னு சொல்ற. வேதத்தை ஆதாரமாக கொண்டு நான்முகனும் உலகங்களையும் உலகத்தோட உயிர்களையும் படைக்க ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்தை படைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அது ஒரு தொழிலாக ஒரு பக்தியோட பார்க்காம ஆணவம் தலை தூக்கியது பிரம்மதேவனுக்கு. ஒருவருக்கு வந்த ஆணவம் சரியான நேரத்துல போலன்னா ஆணவமே அவரை அழித்து விடும் அப்படிங்கறத உணர்ந்த ஸ்ரீமன் நாராயணன் நான்முகனை தடுத்தாட்கொள்ளணும், அவரோட கர்வத்தை அழிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். மது கைட்டபர் அப்படிங்கிற ரெண்டு அசுரர்களை அனுப்பி வச்சார். இந்த ரெண்டு பேரும் பிரம்மாவோட கையில இருந்த வேதத்தை அபகரித்து கொண்டு மறைந்து விட்டனர். ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தவிச்சவர், கையில இருந்த பொருளை இழந்த பிரம்மதேவர் படைக்கக்கூடிய வழி புரியாம அப்படியே நிலக்கொலைஞ்சு போனார். மறுபடியும் மகாவிஷ்ணுட்ட வந்து, நீங்க தான் என்ன காப்பாத்தணும், எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல அப்படின்னு கேட்டார். தனக்கு வேதங்கள்லாம் நீங்க தான் மீட்டு தரணும் அப்படின்னு சொல்ல, மார்கழி மாத ஏகாதசி அன்னைக்குதான் வைகுண்டத்தினுடைய வடக்கு வாசல் கதவை திறந்து மதுகைட்டபர்களை உள்ள அனுமதிக்கிறார். அதனாலதான் மதுகைட்டபர்களுக்கு வைகுண்டம் தந்த ஏகாதசி அப்படிங்கறதுனால இதுக்கு வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு பேர். அன்னைக்கு இந்த மதுகைட்டபர்கள் இந்த நாள்ல யாரெல்லாம் விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வைகுண்ட பிராப்தம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டார்கள். நம்ம சார்பா அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அதனால திருமாலும் அதற்கு ஓகே சரி அப்படின்னு இசைங்கிறார். பெருமாள் கோவில்கள்ல உள்ள வடக்கு வாசல் கதவை வைகுண்ட வாசலாக கருதி மக்கள்லாம் ரொம்ப பக்தியோடு அந்த வழியா போய் ஏகாதசி தரிசனம் பெருமாளை நாம செய்வோம். நமக்கே தெரியும், ஒரு வகையில இது நிஜமான வைகுண்டத்தை அடையறதுக்கு ஒரு ரிஹர்சல் மாதிரி. முதல்ல இங்க பார்த்து விட்டு அதுக்கப்புறம் காலத்தில் வாழ்ந்து அதற்கு பின்பு மோட்சம் அடையும் போது கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பேருக்கு முந்தின ரிஹர்சல் இது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய தனித்துவம். ஸ்ரீரங்கத்தில் தற்போது சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற உள்ள நிலையில் மூலஸ்தானத்திலிருந்து நம் பெருமாள் புறப்பட்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தான் தற்போது நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
ஏகாதசியை முன்னிட்டு இன்று பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அதிகாலையிலேயே பக்தர்கள் பெருமாள் கோவில்களில் குவிந்துள்ளனர். தற்போது நாம் ஸ்ரீரங்கத்தில் நம் பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இன்னும் சில மணி நேரங்களில் சொர்க்கவாசல் திறப்பு அங்கு நடைபெறவுள்ளது. அதையும் நேரடியாக நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சிந்துஜாவிடம் நாம் பேசலாம். சிந்துஜா, தற்போது நாம இப்பெருமாள் கோவில் எல்லா பெருமாள் கோவில்களிலுமே இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு என்பது நடைபெறுகிறது. ஆனாலும் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுக்குன்னு தனி சிறப்பு இருக்குன்னே குறிப்பிடுவாங்க. அது குறித்து அவசியமாக, அதாவது எவ்வளவோ கோவில் இருந்தாலும் திருவரங்கம் போல வருமா அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமை உண்டு. உடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் என்றே அரவணை குயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாதோ என் செய்கேன் உலகத்திரே உலகத்தீரேன. மனித உடம்பினுடைய தலைப்பக்கம் வடக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாதம் தெற்கு அப்படின்னு சொல்லுவோம். நமக்கே தெரியும், எப்பவுமே இப்படிதான் சொல்லுவோம். அது மாதிரி மனிதனுக்கு ஒப்பான இந்த ஸ்ரீரங்கம் கோவிலும் வடக்குலேந்து தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. தொண்டரடி பொடியாழ்வார் தான் பெருமான் வந்து தெற்கு திசையை நோக்கி சயனித்திருக்கிறார் அப்படிங்கிற கோலத்தை தான் குடதிசையை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி. இலங்கையில போய் இவர் பிரதிஷ்டாக வேண்டும். அவரை கொண்டு வந்து இங்க வச்சதுனால அவர் இலங்கையை பார்த்து கொண்டு அருள் புரிகிறார். கடல் நிறக்கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் என கூறுகுமாரோ என் செய்கேன் உலகத்தீரேன். இந்த ஏழு பிரகாரங்களுக்கும் தெற்கு நோக்கியே வாசல் இருக்கும். இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய தனித்துவம் இதுதான். அர்ச்சராதி மார்க்கமாகிய இந்த சுக்ஷும்னா நாடின்னு சொல்லுவோம். அந்த தத்துவத்தை ரொம்ப அழகாக உணர்த்துகிறது. இந்த மனுஷ தேகத்துல நம்ம உடம்புல மூலாதாரத்துக்கு கீழே உள்ள பாகத்தை உள்திருவீதியும் சித்திரை திருவீதியும் காட்டுகிறது. இது என்ன, பிரகாரத்தையும் நம்ம உடம்பையும் ஒப்பிட முடியுமா அப்படின்னா, மற்ற ஐந்து பிரகாரங்களும் இந்த சரீரத்தோட மேல் பாகத்தையும் அதுல இருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்களுடைய தத்துவங்களையும் உணர்த்தக்கூடியது. அதனால அரங்கநாதனுக்கு நம்ம ஸ்ரீரங்க பெருமானுக்கு 365 நாட்களும் ஏதோ ஒரு உற்சவம் நடந்து கொண்டே இருக்கும். தினம் தினம் உற்சவம்னா அது ஸ்ரீரங்க பெருமான் தான். இது உற்சவங்களை தினசரி உற்சவங்கள், பருவ உற்சவங்கள், மகோத்சவங்கள், வருடாந்திர உற்சவங்கள். அந்த வருடாந்திர உற்சவங்கிறது சம்பத் சரோவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சம்பத்ச உற்சவங்கள் அப்படின்னு பல வகையா பிரிச்சு சொல்லுவோம். எந்த கோவிலா இருந்தாலும் பெரிய உற்சவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரம்மோற்சவம் தான் ரொம்ப பெரிய உற்சவம் எங்கேயுமே. ஆனா அரங்கநாதன் ஸ்ரீரங்க பெருமாளுடைய சந்நிதியில மார்கழி மாசத்துல தமிழ் மொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, ஆழ்வார்களோட பாசுரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வைபவம் நடத்தப்படும். திருமொழி திருவாய்மொழி திருநாள் உற்சவம் அப்படிங்கிறது பேரு. அதுதான் ரொம்ப முக்கியமான உற்சவம். 365 நாளும் உற்சவம் இருந்தா கூட இந்த உற்சவங்கள் பகல் 10 ராப்பத்து வைகுண்டேகாதசி திருநாள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதுதான் திருவரங்கநாதர் கோவில் தான் ரொம்ப பழமையானது அப்படிங்கிறதுனாலையும், ஆதியில முன்னாடி சத்தியலோகத்துல பிரம்மா பூஜை செய்த பெருமான் இவர் அப்படிங்கறதுனாலையும் இங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சிந்துஜா, நாம் தொடர்ந்து பேசுவோம். தற்போது ஸ்ரீரங்கத்திலிருந்து நமது செய்தியாளர் விஜயகோபால் இணைகிறார். ஸ்ரீரங்கம் கோவிலில் நம் பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். விஜயகோபால், தற்போது அடுத்தடுத்து அங்கு என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன? இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை முன்னிட்டு பக்தர்களின் வருகை எவ்வாறு அமைந்திருக்கிறது? உலக பிரசித்தி பெற்ற திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுடைய வைகுண்ட ஏகாதசி திருவிழாவானது தற்பொழுது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கடந்த 22ஆம் தேதி திருநெடும் தாண்டகம் உற்சவத்துடன் துவங்கிய இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவானது தற்பொழுது 23ஆம் தேதியிலிருந்து பகல் 10 உற்சவமாக தொடங்கி நடந்து பெற்று வந்தது. மிக முக்கிய நிகழ்வாக கருதப்படக்கூடிய மோகினி அலங்காரம்,
நேற்று நடைபெற்றது. இன்று இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவுடைய மிக மிக முக்கியமான நிகழ்வான பரமபத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வானது நானே முக்காலுக்கு விற்பக லக்கணத்தில் அந்த அந்த பரமபத வாசலை நம்பெருமாள் கடக்கவிருக்கிறார். அதற்கு முன்னதாக தற்பொழுது காலை 3:30 மூலஸ்தானத்திலிருந்து நம்பெருமாள் புறப்பாடு கண்டுள்ளார். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் ரத்தின அங்கி, ஆண்டாள் சூடிப்பு குடித்த கிளிமாலை உள்ளிட்ட திரு ஆபரணங்களை அணிந்து பாண்டியன் கொண்டை அணிந்து தற்பொழுது படி இறங்கி வந்திருக்கிறார். மேலும் இந்த ராஜமகேந்திர திருச்சுற்று உள்ளிட்ட பல்வேறு பிரகாரங்கள் வழியாக வளம் வரக்கூடிய நம்பெருமாள் சரியாக 4:45 அளவில் பரமபத வாசல் என்கின்ற சொர்க்கவாசலை கடக்கிறார். விருச்சக லக்னத்தில் அவர் பரமபத வாசலை கடக்கிறார். தற்பொழுது நிலவரப்படி திருச்சி மாநகரத்திலிருந்து மட்டுமல்லாது பல்வேறு பகுதியிலிருந்து தற்பொழுது ஸ்ரீரங்கத்தில் குவிந்துள்ள மக்களின் எண்ணிக்கை பற்றி கிட்டத்தட்ட 50,000 மேற்பட்ட மக்கள் தற்பொழுது ஸ்ரீரங்கத்தில் குவிந்திருக்கிறார்கள். இவருடைய பக்தருடைய வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் போலீஸ் பாதுகாப்பை பொறுத்தவரை திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 4,000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பக்தர்களின் வசதிக்காக உள்ளேயே 25 மேற்பட்ட இடங்களில் குடிநீர் கொடுப்பதற்கும் அவர்களுக்கு பசித்தால் பிக்கர் கொடுப்பதற்கும் மற்றும் வயதானவர்கள் குழந்தைகள் அமர்ந்து செல்வதற்காக இருக்கை வசதியும் செய்து தரப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு வரும் காட்சிகளை தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹரி 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 கோவிந்தா, ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா, ஜய 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 கோவிந்தா, ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா, ஹரி 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 கோவிந்தா, ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா. கோவிந்தநாதா கோகுலபால குன்றினில் திகழும் மங்கனிவாசா, காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே, உன்னை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே, மாலே வருவாய் பெருமாடி, மாதவ ஹரி கோவிந்தா, மதுசூதன கோவிந்தா, சங்கடஹரண தத்துவ உருவ திகழும் நிவாச, குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே, குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே, இறைவாழ்வாய் பெருமா, வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்றைய தினம் வைணவ தலங்களில் சொர்க்கவாசல் சிறப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. அதன் நேரடி காட்சிகளை நாம் இந்த சிறப்பு நேரலையில் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பூலோக வைகுண்டம் என்று பெயர் பெற்ற ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் சொர்க்கவாசல் சிறப்பு நிகழ்வு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதன் நேரடி காட்சிகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட காட்சிகளை தற்போது நாம் நேரடி காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திரு சிந்துஜா அவர்களிடம் பேசலாம். சிந்துஜா, தற்போது ஸ்ரீரங்கத்தில் இருந்து வரும் நேரடி காட்சிகளை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நாம முக்கியமாக பேச வேண்டியது பெருமாளுக்கு செய்யப்படும் இந்த அலங்காரம் குறித்து. பகல் 10 நாட்களிலையும் இன்றைய தினத்திலேயும் பெருமாளுக்கு செய்யக்கூடிய அலங்காரங்கள் யாவை, அதோட சிறப்புகள் என்ன? அவசியமா, அதாவது இந்த பெருமைகள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வைபவத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்.
அரங்கநாதர் கோவில் ரொம்ப பழமையான கோவில்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இக்ஷ்வாகு குலத்து மன்னர்களுடைய ரத்னமாவே அயோத்தியில இவர் வர்றார். அங்கு ராமனால பூஜை செய்யப்பட்டு, ஆனா வைணவ மரபுல ஸ்ரீராமரை தான் நம்ம பெருமாள் அப்படின்னு சொல்றது, அரங்கநாதன பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்வார்கள். ஸ்ரீராமரிடத்திலிருந்து பட்டாபிஷேக சமயத்துல விபீஷண ஆழ்வார் இதுதான் இந்த விக்கிரகத்தை தான் பரிசாக வாங்கி கொண்டு வந்து அரங்கநாதன் காவிரி கரையில இப்ப இருக்கிற இடத்துல இங்கேயே ரொம்ப நிலையாக அமர்ந்து விட, அதுக்கப்புறம்தான் ஆழ்வார்கள்லாம் அவதாரம் செய்து பாசுரங்கள்லாம் பாடி 12 ஆழ்வார்கள்ல கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார் தான் இப்ப நடக்கிறதே இந்த உற்சவத்துக்கு மூல காரணம். இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு தனக்கு முன்னாடி தோன்றிய ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல ரொம்ப ஆசை ஜாஸ்தி, ரொம்ப ஈடுபாடு அதிகம். அப்படி இருக்கும்போது நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்களுடைய தத்துவ பொருளை எப்பயுமே தியானம் செய்து கொண்டே இருப்பார் திருமங்கை ஆழ்வார். அந்த 4 பிரபந்தங்கள் விளக்கமா 6 அங்கங்களா 6 பிரபந்தங்களா அதை அருளி கொடுத்தார். அந்த 6 அந்த பிரபந்தங்களை பெரிய திருமொழி, திருவெழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் அப்படின்னு இந்த 6 பிரபந்தங்களுக்கு இணையான பிரபந்தங்கள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஆசுக்கவி, சித்திரக்கவி, மதுரக்கவி, வித்தாரக்கவின்னு 4 வகை கவிகள் பாடப்பட்டதுனால திருமங்கை ஆழ்வார நாதுக்கவி பெருமாள் அப்படின்னு சொல்வார்கள். பெருமானை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி திருமங்கை ஆழ்வார் இந்த உற்சவத்துக்கு காரணமானவரை பத்தி பார்த்தே ஆகணும். எவ்வளவு அழகாக ஜலித்து கொண்டு வரார் பெருமான். அந்த அழகான அந்த பாண்டியன் கொண்டையோடையும், அந்த வைரங்கள் பதித்த அற்புதமான மகுடத்தோடையும், அந்த பெருமான் அந்த தங்க குடையின் கீழ் வரக்கூடிய அந்த அழகு ததும்ப கூடிய காட்சியை பார்த்தா ரங்க பூரவி ஜய ஓதண்டரமாவதார ரகுவீர ஸ்ரீரங்கம் பூரவி ஜய ஓதண்டரமாவதார ரகுவீர ஸ்ரீரங்கம் பூரவி அற்புதமான ரங்கப்புரவிகாரனான பெருமான் ரொம்ப அழகா இருக்க. எப்பவுமே பெருமாளே உகந்து ஏற்கக்கூடிய உற்சவம்னா இந்த வைகுண்ட ஏகாதசி தான். திருவரங்கத்துல திருக்கார்த்திகை மகோத்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. திருமங்கை ஆழ்வார் அன்றைய தினம் அதிக ரொம்ப சந்தோஷத்தோட தான் இயற்றிய திருநெடுந்தாண்டகத்தை அரங்கநாதனுக்கு எதிர்க்க தேவகானத்தை ரொம்ப அழகா அப்படியே ஆசையோட பாடுறார். அர்ச்சா திருமேனியில, அதாவது அர்ச்சா திருமேனின்னா விக்கிரக வடிவத்துல அதை செவிக்குளிர கேட்டுக்கொண்டிருந்த அரங்கநாதனுக்கு ரொம்ப ஆசையா போச்சு. அர்ச்சகர் மூலம் ஆவேசித்து ஆழ்வாருக்கு என்ன நான் பண்ணணும் அப்படின்னு கேக்குறார். அப்ப திருமங்கை ஆழ்வார் சொல்றார், எனக்கு என்ன ஆசை பெருமானே, அழகான காட்சியை பாக்குறோம், நம்மாழ்வார் திருவாய் மொழியை வேதசாமியம் கொடுத்து கேட்டு அருள வேண்டும்னு சொல்ற. இப்படி வேதத்தை ரசிப்பீர்களோ அப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்ல திருமங்கை ஆழ்வாருடைய பிரார்த்தனையை அரங்கநாதன் ஏற்றுக்கொண்டு வடமொழி வேதத்திற்கு இணையாக தமிழ் வேதத்தையும் கேட்டருள இசைக்கிறார். திருவரங்க பெருமானே ரொம்ப ஆசையோடு ஏற்கக்கூடிய உற்சவம் இது. அதனாலதான் இது வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு பேர். நீங்க முன்பு பேசும்போது குறிப்பிட்டீங்க, ஆழ்வார் பாசுரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைய தினத்துல வைபவங்கள் நடைபெறும் அப்படின்னு. இந்த நம்மாழ்வாரோட பாசுரங்கள் வைகுண்டம் எப்படி அமைந்திருக்குன்னு விவரிக்கிறது. ஆமா, ரொம்ப அழகான பாசுரங்களை நம்ம இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு, நம்ம சுவாரஸ்யமா பார்ப்போம். பகல் 10 ரா 10 அப்ப பாட வேண்டிய பிரபந்தங்கள் அப்படின்னு இருக்கு. அது என்ன சுவையான பெருமைன்னா, நாதமுனிகள் திருமங்கை ஆழ்வார் ஏற்படுத்திய உற்சவத்தை விரிவுபடுத்தார். நம்ம பாக்குறோம் திருமங்கை ஆழ்வாருக்கு நம்மாழ்வாரோட பாசுரங்களை கேட்கணும்னு ஆசை, அவர் தான் ஆரம்பிக்கிறார். அடுத்தது நாதமுனிகளுக்கு திருமங்கை ஆழ்வார் ஏற்படுத்திய உற்சவத்தை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணும், விரிவடைய வைக்கணும்னு ஆசை. அப்பதான் அந்த ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகம விதிப்படி வளர்ப்பிறை பிரதமையில ஆரம்பிச்சு முதல் 10 நாட்கள் நடக்க வேண்டிய உற்சவத்துல எல்லா ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களையும் சேர்த்து ரொம்ப அழகா ஓத வைக்கிறார். பிரபந்தங்களை தாளத்தோடு இசையும் அபிநயமும் பிடிச்சு விண்ணப்பிக்க மதுர கவிகள் ஸ்தானத்துல பாட்டுல நல்ல தேர்ச்சி பெற்றவர்களை அரையர்கள்னு சொல்லுவோம். நம்ம இங்க ரொம்ப ஃபேமஸ் அரையர் சேவை அப்படிங்கிறது. பகல் 10 பேர் கொண்ட முதல் 10 நாள்ல
கண்ணினுன் சிறுத்தாம்பு பாட்டு, அப்புறம் திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் வரைக்கும் ஓதப்படும். அடுத்த 10 நாட்கள்ல திருவாய்மொழி பாடி, 21ஆம் நாள் இயற்பா பிரபந்தம் பாடி, 4000 பாசுரங்களும் இறைவன் கேட்கும்படியா நியமித்தார் நாதமுனிகள். நடைமுறைகளை சில மாறுபாடுகளோடு ஸ்ரீ ராமானுஜரும் அதுக்கப்புறம் ஆச்சாரியார்களும் பின்பற்றினார்கள். இப்படிதான் மேல சொன்ன உற்சவ அடிப்படையில இந்த வருஷம் நம்ம ஸ்ரீரங்கத்துல அத்தியன உற்சவம் வைகுண்ட ஏகாதசி 22/12 வியாழக்கிழமை திருநெடுந்தாண்டகம்ங்கிற வைபவம் ரொம்ப சிறப்பாக ஆரம்பிச்சது. December 22 ஆரம்பிச்சு அதற்கு அடுத்த நாள் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலேருந்து 10:00 உற்சவம் ரொம்ப அழகா ஆரம்பிச்சது. இதுலதான் நம்மாழ்வாருடைய பிரபந்தம் தவிர மற்ற ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் பகல் நேரத்துல ஓதப்படும். இப்போ 1ஆம் தேதி நேத்திலேந்து ஞாயிற்றுக்கிழமை வைகுண்ட ஏகாதசி திருவிழாவுடைய முக்கிய பெருமையா மோகினி அலங்காரம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இன்னைக்கு பரமபத வாசல் 4:45 நடைபெறும். இந்த January 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இங்க திருக்கைத்தல சேவை அப்படிங்கிறது நடக்கும். அதுக்கப்புறம் 9ஆம் தேதி திருமங்கை மன்னன் வேடுபறி உற்சவம் அப்படின்னு நடக்கும். 10ஆம் தேதி தீர்த்தவாரி நடக்கும். 11ஆம் தேதி ஸ்ரீ நம்மாழ்வார் மோட்சம் கண்டருளக்கூடிய விமர்சையான பெரிய வைபவம் இங்கே நடக்கும்.